உலக தமிழ் ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை நிறுவன மருத்துவர் மைக்கேல் ஜெயராஜ் ஐயாவின் பாபநாசம் மூலிகை புள்ளில் தோட்டத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறேன். வல்லாரை, கருங்கொன்றை, எண்ணற்ற மூலிகை கன்றுகள் இருக்குது. சதவீரி, இங்க இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. பதினோராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நகர அமைப்பில் வாழ தொடங்கிய சமூகம் அது மருத்துவமுறையை கொண்டு அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? மருத்துவமுறை தான் சித்த மருத்துவம். உலக தமிழ் மருத்துவக் கழகத்தினால் வைக்கப்பட்ட தொல்காப்பியர், ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியர்னு சொல்லி புகழ்றாங்க. அந்த புகழுரைக்கு ஏற்புடையவர் தான் அவர். சங்க இலக்கியங்கள், மருத்துவ குறிப்புகள், மீண்டும் தாவரங்கள். இது விழா விழா மரம்னு சொல்லப்படக்கூடிய தாவரம். மரமல்லி, மயில் இருக்கிறத பார்க்க முடியுது, அணில்கள், பூவரசு. இயற்கை சூழல் அமைஞ்ச ஒரு மூலிகை. ஒளியில தான் இது அமையும். காலையில் எழுந்ததும் சுத்த நீர் அறிந்து வந்தால் பித்தம் மிகுதி அடங்கும், வழியலையம் உண்டும், தத்தம் நிலம் தத்தம் நிலையை எய்தி நலம் பெறும் அப்படின்னு மழ நீர்கள் சிக்கப்படாமல் கழியும் போட்டிருக்காங்க. இன்னும் பல தகவல்கள் இங்க காட்சிப்படுத்தியிருக்காங்க. மலை வேம்பு மரம், இந்த மலைவேம்பு மரம் கர்ப்பம் சார்ந்த கருப்பையை பலப்படுத்தும் பணிகளுக்கு அதிகமாக பயன்படுது. இது மரமல்லி, மில்லிங்டோனியா ஹார்டன்சிஸ்னு சொல்லப்படக்கூடிய மரமல்லி மரம். இது கமுகு மரம். அடுத்தது வெள்ளை திருவாத்தி, இல்லைனா வெள்ளை ஆத்தி மரம், இல்லைனா கொக்கு மந்தாரை, இல்லைனா வெள்ளை மந்தாரைன்னு சொல்லப்படக்கூடிய மரம். இதுக்கு அடுத்தது செம்மரம்னு கருதப்படுற அத்தனாமிக்ஸ் பாலிஸ்டாச்சியா அப்படின்னு சொல்லப்படுற மரம். அதுக்கு அடுத்தது முள்ளு வேங்கை மரம். இது வந்து பிரிட்டலியா ஸ்குவாமோசா, முள்ளு வேங்கை மரம். இது வந்து உதிர வேங்கை, இல்லைனா வேங்கைன்னு சொல்லப்படக்கூடிய டிரோகார்பஸ் மார்சூபியம். இது எலும்பொட்டி ஆர்மோகிராப்பம் சாண்ட் கோச்சின் சினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பொட்டி மரம். உருவம் நாவல், எல்லாரும் அறிந்த நாவல் மரம். இந்த தெப்பக்குளத்தை சுற்றளவில் இந்த மரங்கள் எல்லாமே பாபநாசத்தில் அண்ணப்பட்டிருக்குது. இது நமக்கு ரொம்பவும் பரிச்சயமான அசோக மரம். அதுக்கு அடுத்தது புன்னை மரம். புன்னை காய்கள் இருக்கிறத பாக்குறீங்க.
அதுக்கு அடுத்தது குமிழ் தேக்கு மரம், அடுத்தது நீங்க பாக்குறது வந்து மலை பூவரசு மரம், தழுதாலை, அதுக்கடுத்தது இந்த மூலிகைப்பொடியில் தொடர்ச்சியாக மரங்களை பல்வேறுபட்ட நாட்டு மரங்களை நட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து விட்டெக்ஸ் பெண்டுலாரிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மயிலை நொச்சின்னு அதில் பேர் கொடுத்துருக்காங்க. அதற்கு பின்னணியில் நம்முடைய அத்தி மரம் இருக்குது. இதுக்கு அடுத்தது செண்பக மரம், வாதுமை மரம், வாழை, நாட்டு வாதுமைன்னு சொல்லுவோம், வல்லான் மரம், பாதிரி மரம், இங்கே இருக்கக்கூடிய மர வரிசைகளை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இது இந்த தெப்ப குளத்தை சுற்றி தான் இந்த மரங்கள் எல்லாமே அமைக்கப்பட்டிருக்குது. அதுக்கு அடுத்தது டயோஸ்பைர ஸ்பீஷிஸ் சார்ந்த பளிங்கு காய்னு சொல்லப்படக்கூடிய பளிங்கு காய் மரம், இது கமுகு. இன்னும் எண்ணற்ற மரங்கள் இந்த பகுதியில் ஒரு தெப்பக்குளத்தை சுற்றியே மக்களோட விழிப்புணர்வுக்காக டாக்டர் மைக்கேல் ஜெயராஜ் ஐயா அவர்களால் பராமரிக்கப்பட்டு வருகிறது. மூலிகை பொழில்ன்ற பேரில் சிறப்பான நிகழ்ச்சிகள் அவர் அறிவியல் மையத்திலேயே முன்னெடுக்கிறாரு. இந்த நிகழ்ச்சிகளை பாராட்டி இத்துடன் முடிக்கிறேன். நன்றி.